ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று வந்து ஜேன் ஆஸ்டின் எழுதிய ஹெம்மா அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. இதோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல். இது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1815 டிசம்பரில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதோட ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் ஆஃப் மேனர்ஸ். இது எங்கே செட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி ஃபுல்லாக வில்லேஜ் ஆஃப் ஹைபர்க். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் எஸ்டேட்ஸ் அந்த இதில் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஃபேமிலிஸ் வந்து என்ட்ரி ஆவாங்க. வாங்க ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர் எம்மா ஹுடவுஸ். இவங்க தான் வந்து இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட்டு. ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப கிளவரான ஒரு கேளு, 20 வயசு ஆகும். செகண்ட் கேரக்டர் மிஸ்டர் ஜார்ஜ் நைட்லி. இவங்க யார்னா எம்மாவோட பிரதர் இன்லா, அதே மாதிரி நம்ம ஹுடவுஸோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு லேண்ட் ஓனரும் கூட. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் உடவுஸ். இவங்க யாருன்னா ஹெம்மாவோட ஃபாதர். நெக்ஸ்ட் கேரக்டர் ஹாரிட். இவங்க யாருன்னா ஒரு பிரிட்டி கேர்ள், 17 வயசு ஆகும். இவங்களுக்கு அப்பா அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஃப்ரான்க் சர்ச்சில். இவங்க யாருன்னா ஒரு மிஸ்டர் வெஸ்டனோட சன்னு. ஸோ இவங்க யாருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னா எம்மாவுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஜேன். இவங்க யாருன்னா நம்ம ஒரு அழகான கேர்ள், யாருக்கு எதிராக பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்மாவுக்கு எதிராக பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் எல்டன். இவங்க யாருனா ஒரு த விக்கார் அப்படின்னு சொல்லலாம், அந்த வில்லேஜ் இருக்கிற விக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் ராபர்ட். இவங்க யாருனா ஃபார்மர். நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ் பாட்டஸ். இவங்க யாருனா ஆண்டி ஆஃப் ஜேன். நெக்ஸ்ட் கேரக்டர் டிக்கின்சன். இவங்க யாருனா ஜேனோட ஃப்ரெண்டு. வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். சம்மரி எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் டைலரோட திருமணம் முடிஞ்சு அம்மா வந்து ஹுட்ஹவுஸ்க்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க அவங்களோட வீட்டுக்கு. ஸோ அங்கே வரும்போது யாரை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானை பார்க்குறாங்க. ஜான் சொல்கிறாங்க யாரை பார்த்தோன்னா அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய ஃப்ரெண்டு ஹாரியட் இருக்காங்க இல்லையா, அவளுக்கு யாருமே இல்லை தானே. ஸோ வந்து அவளை வந்து மிஸ்டர் எல்டனுடன் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஹெம்மா வந்து பார்த்தீங்கன்னா தயங்குறான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லவ் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க ஹாரியட் கிட்ட, அப்போ வந்து அவ நெக்லெக்ட் பண்ணிடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக ஹெம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அவங்கள ரெண்டு பேரையும் நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது விஷயமா மிஸ்டர் எல்டன் கிட்ட வந்து ஹெம்மா பேசுறதுக்காக போயிட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து மிஸ்டர் எல்டன் என்ன நினச்சிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுக்கிட்ட வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு எம்மா வரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாரு. ஆனால் அங்கே எம்மா யாரோட லவ்வை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாரியட்டோட லவ்வை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதை கேட்டதே வந்து மிஸ்டர் எல்டன் வந்து ரொம்ப கோவப்பட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது சொல்லி முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எல்டன் வந்து ஒரு ரிச் லேடியை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த விஷயம் யாருக்கு தெரிய வரும் அப்படின்னா ஹேரியட்டுக்கு தெரிய வரும். ஸோ அவங்க வந்து மனதளவில் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருவாங்க. ஸோ எம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து ரொம்ப சேமாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஹேரியட்டோட மூஞ்சில் முழிக்கிறது, நாம் தானே இதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதற்கிடையில் ஃப்ராங்க் எங்கே வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ், அதாவது எம்மா தங்கிட்டு இருக்காருங்க இல்லையா, அந்த வில்லேஜுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக வருவாங்க வீக்கெண்டுக்கு கடைசியில். ஸோ அப்போ வந்து அவர் என்ன ஃபீல் பண்ணி வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்டு இந்த இடத்துல வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வருவார். அங்கே வந்து இருக்கும்போது ஜான் சொல்லுவாங்க யாருக்கிட்டனா எம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஃப்ராங்க் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஒரு பாய், அது மாதிரி ரொம்ப ஹான்சமாக இருப்பான், அவனை பற்றி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டதுமே வந்து ஜேன் அப்போ அந்த டைம் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அத்தை வீட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பா. அத்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் பேட்ஸ். அவங்களோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவங்க ஒரு வேலை தேடிட்டு இருப்பாங்க. என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப போராக இருப்பாங்க. ஸோ தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எம்மாவுக்கு தெரிய வந்து ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வழியும் ஜேனை வந்து ரொம்ப வெறுத்துட்டு இருப்பான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வெட்ஸனும் மிஸ்டர் ஜானும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேனை பற்றி பெருமையாக நம்மளுடைய எம்மா கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அது அவளுக்கு பிடிக்காது, அதனாலே வந்து அவள் இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமாகவும் இருக்கும். ஸோ எம்மா என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பத்தி யார் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேன் மேலே ரொம்ப கருணையாக பார்த்துட்ருப்பாள்.
ஸோ இதை பற்றி எம்மா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேன் அண்டு மிஸ்டர் டிக்கின்சன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்களாட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. இதை யார்கிட்ட போய் சொல்லுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஃப்ராங்க்கிட்டையும் போய் சொல்லுவாள். அவங்களோட ஆன்டி ஹவுஸ்க்கு அதனால தான் வந்து வந்துட்டு வந்துட்டு போகிறா அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஃப்ராங்க் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் உண்மை தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நம்புவார். ஸோ எம்மா ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள் என்னென்னா, தனியாக நான் வந்து ஃப்ராங்கை ரெண்டு தடவை தான் பார்த்துருக்கேன், ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என் மனதிலே நிச்சிட்டான், ஸோ அவனை நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த வந்து அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாரியட் வராங்க. ஹாரியட் வந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் நடந்துட்டுருக்க அந்த பார்ட்டியே. அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஹெல்டன் வந்து அங்கே இருக்கார். அந்த பார்ட்டியில் வந்து நம்ம ஹாரியட்டை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாரு. அந்த மந்த் வந்து என்ன மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மந்த்து. ஸோ அங்கே யாரை நம்ம ஹாரியட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஜார்ஜ் வந்து அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணி ஹாரியட்டை வந்து அவர் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நம்ம ஹாரியட் வந்து என்ன பண்ணிட்டு பார்க்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிப்ஸியை பார்த்து மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஜார்ஜ் வந்து எம்மா கிட்ட சொல்லுவார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேனுக்கும் ஃப்ராங்க்குக்கும் ஏதோ சம் இல்லீகல் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதை கேட்டதுமே எம்மா வந்து ரொம்ப கோபமாக பேசுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது சொல்லும் போது மந்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன். நெக்ஸ்ட்டு வந்து ஜேன், ஃப்ராங்க் அண்டு எம்மா, அடுத்தது அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹில் ஸ்லோப்புக்கு வந்து போயிட்டுருப்பாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப ஃப்ராங்க்கும் எம்மாவும் வந்து ரொம்ப அரட்டை அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு லவர்ஸ் எப்படி பேசுவாங்களோ அப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து எம்மா யாரை இன்சல்ட் பண்ணிடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் பேட்டை வந்து இன்சல்ட் பண்ணிடுவா, அதாவது ஜேனோட ஆன்டியை. ஸோ இதை யார் திட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ஜார்ஜ் வந்து பார்த்து திட்டுவார் எம்மாவை, நீ அப்படி என்ன இருந்தாலும் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜேனோட ஆன்டி வீட்டுக்கு போவாங்க. ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மிஸ் பேட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் ஆகிட்டு இருப்பாங்க. இதனால் வந்து ஜேன் யார் மேலே கோபமாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எம்மா மேலே வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஸோ அந்த சேம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜேனுக்கு வந்து வேலையும் கிடச்சிரும், ஆனால் அவங்க வந்து அப்போ உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம எம்மா யாரை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேனை மீட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே வந்து எம்மா நம்மளுடைய ஜேன் வந்து அவங்கள பார்க்குறதுக்கு அக்செப்ட் பண்ணலை. ஸோ எம்மா வந்து நிறைய கிஃப்டோடு போகிறாங்க அவங்கள மீட் பண்ணுறதுக்கு, ஆனால் ஜேன் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் பேட் வந்து டெட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஜேனும் ஃப்ராங்க் இவங்க ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டனுக்கு வந்து தெரிய வந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்து அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அந்த விஷயம் மேரேஜை வந்து என்னுடைய ஆண்டி ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா இப்போ அவங்க இல்லை, அதனால் நான் அதை ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பப்ளிக் கிட்ட, நானும் ஜேனும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வில்லேஜ் பீப்புள் கிட்ட முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டதுமே நம்மளுடைய ஃப்ராங்க், நம்மளுடைய எம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேரியட் வந்து சொல்கிறாங்க ஜார்ஜ் கிட்ட, ஜார்ஜ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. எம்மா ஃபீல் பண்ணுறாங்க தன்னோட மனசுக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அன்இக்குவல் மேட்சாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு அவங்க கம்முனுக்கிறாங்க. ஸோ அந்த ஊர் மக்களுக்கு முன்னிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேனுக்கும் ஃப்ராங்க்கும் வந்து மேரேஜ் முடியுது. மேரேஜ் முடிஞ்ச அந்த கையோடு வந்து ஜார்ஜ் யாரை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்மாவை மீட் பண்ணுறாங்க. எம்மா கிட்ட வந்து போயிட்டு ப்ரொப்போஸும் பண்ணுறாங்க. ஸோ அதை எம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹாரியட் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து லண்டன் போகிறாங்க. யாரை பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் டெய்லரை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அங்கே வந்து ராபர்ட் இருக்கார். ஸோ ராபர்ட் ஏற்கனவே வந்து ஹாரியட்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் மறுபடியும் இப்போ ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்மளுடைய ஹாரியட் வந்து அந்த லவ்வை ஏற்றுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்து. ஸோ ஜார்ஜி அண்டு எம்மா இவங்க ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் பண்ணிப்பாங்க. இதோட ஃபைனல் எண்டிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. ஸோ தேங்க்யூ யூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரிஸ் எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று வந்து